இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு ஞானத்தை வாங்கு, பை த ட்ரூத். ஞானத்தை வாங்கு. நீதிமொழிகள் 23:23. எளிதாக நினைவு வைத்துக் கொள்ளலாம். நீதிமொழிகள் 23:23. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. சத்தியத்தை வாங்கி அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் வாங்கி அதையும் விற்காதே. உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கி அவைகளையும் விற்காதே. கடந்த இரண்டு செய்திகளிலே ஞானத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், பாக்கியங்களை குறித்து நாம் கவனித்தோம். இந்த ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, ஞானத்தை எப்படி வாங்குவது, நமக்கு உரியதாக்குவது என்ற தலைப்பில் இன்றைக்கு நான் உங்களோடு கூட தேவ செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன். மீண்டுமாக ஞானம் என்றால் என்ன, அதற்குரிய ஆவிக்குரிய தத்துவ ரீதியான அந்த பத வழக்கத்தை நாம் அறிந்து கொள்வது நல்லது. ஞானம் என்பது ஒரு உயரிய இலக்கு. அந்த உயரிய இலக்கை அடைவதற்கு, அந்த உயரிய இலக்கை அடைவதற்கு சரியான வழி, குறைவான பிரயாசம், எளிமையான ஒரு மெத்தட், பிரியமானவர்களே, அதில் அதை அடைவது தான் ஞானம். ஒரு எளிய முறை, குறைவான பிரயாசம், சரியான வழி. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாவீரன் அலெக்சாண்டருடைய கதையை கடந்த ரெண்டு வாரங்களிலேயும் உங்களுக்கு இரண்டு செய்திகளிலும் சொன்னேன். அலெக்சாண்டர் உலகம் முழுவதும் போய் யுத்தம் செய்கிறான். பல உயிர்கள் மடிகின்றன. சத்துருக்கள் மத்தியில் 10 பேர் மடிந்தால் இவருடைய அணியிலேயும் சேனையிலேயும் ஒரு 4 பேராவது மடிவார்கள். இரத்தம் 6 ஓடி இருக்கும். பலர் கை கால்களை கண்களை எல்லாம் இழந்திருப்பார்கள், ஊனமடைந்திருப்பார்கள். அநேக பெண்கள் விதவைகளானார்கள், பிள்ளைகள் தகப்பன் இல்லாதவர்களாக மாறினார்கள். இப்படி அநேக இன்னுயிரை அழித்து உலகம் முழுவதையும் தன்னுடைய குடையின் கீழ், தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்து விட்டேன் என்ற ஒரு பெருமிதத்தோடு அலெக்சாண்டர் வருகிறான். அவனுடைய இலக்கு சந்தோஷம் வேண்டும் என்பது. அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவன் பல நாடுகளோடு யுத்தம் செய்கிறான். பல உயிர்கள் பறிபோகின்றன. இரத்த 6 ஓடுகிறது. அநேகர் ஊனமானார்கள், விதவைகளானார்கள், தகப்பனற்ற பிள்ளைகளானார்கள். இப்போ அவனுக்கு சந்தோஷம் கிடைத்திருக்கிறது. ஆனால் அந்த நிகழ்வில் இந்த குருஜியை பார்த்தோம். அவர் மகிழ்ச்சியாக அந்த நாய்க்கு ரொட்டி துண்டை பித்து போட்டு கொண்டிருக்கிறார். நாய் வாலாட்டி வாலாட்டி அந்த ரொட்டி துண்டை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். மகிழ்ச்சி என்பது லெக்கானால், சந்தோஷம் என்பது லெக்கானால், அலெக்சாண்டருக்கும் கடைசியில் சந்தோஷம் கிடைத்தது, குருஜிக்கும் சந்தோஷம் கிடைத்தது. இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு அலெக்சாண்டர் மேற்கொண்ட வழி சரியான வழி என்று நம்மாலே சொல்ல முடியவில்லை. நான் சொன்னது போல அநேக உயிர்களை கொண்டு இரத்தாறு ஓட வைத்து அநேகரை ஊனமாக்கி விதவைகளாக்கி தகப்பனற்ற பிள்ளைகளாக்கி போரிலே வெற்றி கண்டு அவனுக்கு சந்தோஷம் வருகிறது. ஆனால் ஒரு சரியான வழியிலே ஒரு நாய்க்கு ஆகாரம் கொடுப்பதிலே இந்த குருஜியாலே அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, லீஸ்ட் எஃபர்ட் அல்ல அலெக்சாண்டர் எடுத்தது, த மேக்சிமம் எஃபர்ட். அலெக்சாண்டர் எடுத்தது சிம்பிள் வே அல்ல, அது ஒரு காம்ப்ளெக்ஸ் வே.
பல யுத்த முறைகள், பயிற்சிகள், யுத்த தளவாடங்கள், செலவீனங்கள், உயிரிழப்புகள். இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் மெத்தட். ஆனால் ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் கிடைத்தது. குருவே எல்லாரும் ஞானி என்று சொல்லுகிறோம். அலெக்சாண்டரே ஒருவர் கூட ஞானி என்று சொல்லுவதில்லை. அலெக்சாண்டரை வீரன் என்று சொல்லுவார்கள், மாவீரன் என்று சொல்லுவார்கள். அலெக்சாண்டரை ஞானி என்று சொல்ல மாட்டார்கள். அலெக்சாண்டர் ஞானி அல்ல. இந்த ஞானமாக இருப்பதினாலே நமக்கு கிடைக்கின்ற நன்மைகளை பார்த்தோம். ஞானமாக இருப்பதினாலே நமக்கு கிடைக்கின்ற நன்மைகளை பார்த்தோம். இந்த ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, இந்த ஞானத்தை எப்படி வாங்குவது? முதலாவது முதன்மையானது, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 1:7 பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். நீதிமொழிகள் 15:33. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீதிமொழிகள் 9:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஞானத்தை எப்படி வாங்குறது, ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருக்க வேண்டும். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் அல்ல. அவர் என்னை காண்கிற தேவன், அவர் என்னை பார்க்கிறார். என் போக்கையும் பார்க்கிறார், என் வரத்தையும் பார்க்கிறார், நான் பேசுகிறதை கேட்கிறார். நான் யாரோடு சேட் பண்ணிகிட்ருக்கேன் ஃபோனில், நான் ஃபோனில் என்ன காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன், என்ன பேசுகிறேன் என்றெல்லாம் அவருக்கு தெரியும். கர்த்தர் என்னை காண்கிறார் என்ற ஒரு அறிவு இருக்குமானால், கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்ற ஒரு அறிவு இருக்குமானால், நாம் ஞானமாக நடக்க ஆரம்பிப்போம். இன்றைக்கு அநேகர் ஞானம் இல்லாமல் நடப்பதற்கு காரணம் மனுஷ பயம் இல்லாததினாலே அல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்கு இல்லை. பிரியமானவர்களே, இது திருவிருந்தில் பங்கு பெறப் போகிறோம். எனக்காக பிடிக்கப்பட்ட அவருடைய சரீரம், எனக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தம், அதன் நினைவு கூறுதலாக இந்த ஆசீர்வதித்த அப்பத்தை புசித்து ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரத்திலே பானம் பண்ணுகிறோம். அவர் நமக்காக எதற்காக பாடுபட்டாரோ அந்த புண்ணியம் நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கும்படிக்கு, அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகும்படிக்கு, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நாம் பாவ நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, அந்த சிலுவை பாடுகள் மரணம் இதனாலே நமக்கு கிடைக்கிற புண்ணியத்தை நாம் அனுபவிக்கும்படிக்கு இதில் பங்கு பெறுகிறோம். இதில் பங்கு பெறாவிட்டால் உங்களுக்கு என்னிடத்தில் பங்கு இல்லை என்று இயேசு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இது நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்குமோ அதே போல அபாத்திரராய் நான் பங்கு பெறுவோமானால் இது நமக்கு ஆக்கினைக்கு ஏதுவாக இருக்கும். இதே நமக்கு ஆக்கினைக்கு ஏதுவாக இருக்கும். அவருடைய சரீரத்தை குறித்து குற்றம் உள்ளவர்களாக நாம் இதில் பங்கு பெறுவோமானால்
ஆக்கினைக்கு தப்ப மாட்டோம். எப்படி இது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதோ அப்படியே இந்த திருவிருந்தரை பங்கு பெறுவதே நமக்கு சாபமாகவும் இருக்கும். நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். கடந்த வாரத்தில் கடந்த நாட்களில் என்னென்னத்தெல்லாம் தொட்டிங்க, எவ்வளவு அசுத்தத்தோடு காரியங்களை தொட்டிங்க, இந்த விரல்களை வைத்து என்னென்ன மாதிரி மெசேஜ் எல்லாம் டைப் பண்ணீங்க, என்ன மாதிரி பார்த்தீங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ துணிந்து இந்த அப்பத்தில் கை வைத்தால் எப்படி இது ஆசீர்வாதமாக இருக்குமோ அப்படியே அது அக்கினைக்கு ஏதுவாக இருக்கும். வேதம் சத்தியம், வேதம் சத்தியம். பிரியமானவர்களே, நமக்குள்ள அந்த பயம் வேண்டும். ஒருவேளை போன மாதம் அடிக்கவில்லை, இந்த மாதம் அடிக்கவில்லை, நான் இப்படி தான் துணிஞ்சு வந்து பங்கு பெறுகிறேன், எல்லா அசுத்தமான காரியங்களையும் செய்து விட்டு தைரியமாக வந்து எடுக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். தகப்பன் சிட்சியாத பிள்ளை கிடையாது, தகப்பன் சிட்சியாத பிள்ளை கிடையாது. அவர் சிட்சிக்கவில்லை என்றால் வேசி பிள்ளை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். ஒருவேளை நரகாக்கினைக்கு என்று அவர் கை கழுவி விட்டால் இப்போ சிட்சிக்காமல் விட்டுருவார். அவங்கள கை கழுவிட்டார், அவங்க இந்த உலகத்துலேருந்து நேராக நரகத்துக்கு போக போகிறாங்க. பிரியமானவர்களே, எப்போது தேவனுடைய ஆவி மனுஷனோடு போராடுவதில்லை. ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய ஆவி எப்போதும் மனுஷனோடு போராடுவதில்லை. கொஞ்ச நாள் போராடி பார்ப்பார், உணர்த்தி பார்ப்பார், கொஞ்சம் சிக்ஷித்து பார்ப்பார், கண்டித்து பார்ப்பார். எப்போதும் மனிதனோடு போராடுவதில்லை. என்றைக்கு தேவன் நம்மோடு கூட போராடுவதை நிறுத்துகிறாரோ அன்றைக்கு அவருடைய ஆக்கினை நம்முடைய வாழ்க்கையிலே தொடங்குகிறது. அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட் தான், யாரும் தப்ப முடியாது. அது பலி செலுத்துகிறவனானாலும் காவல் காக்கிறவனானாலும் உத்தரவு சொல்லுகிறவனானாலும் பலியை கொண்டு வருகிறவனானாலும் யாரும் தப்ப முடியாது. பலி செலுத்துகிற ஆசாரியனும் தப்ப முடியாது, பலி மிருகத்தை கொண்டு வருகிற இஸ்ரவேலும் தப்ப முடியாது, பாஸ்டரும் தப்ப முடியாது, இங்கே ஊழியத்தில் உதவியாக இருக்கிற பிள்ளைகளும் தப்ப முடியாது, கொயர் கேர்ள்ஸும் தப்ப முடியாது, மீடியாவில் இருக்கவங்களும் தப்ப முடியாது, சாதாரண விசுவாசிகள் சிலரெல்லாம் ரொம்ப கண்ணியமான விசுவாசிகள் வந்து உட்கார்ந்துட்டு எழும்பி போயிடுவாங்க, எந்த விதமான ஊழியத்திலும் பங்கு பெற மாட்டாங்க, ரொம்ப கண்ணியமானவர்கள், அவங்களும் தப்ப முடியாது, யாரும் தப்ப முடியாது. ஆக்கினைக்கு ஏதுவாக பங்கு பெறுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. போய் யோசித்து பாருங்க, அப்பா பார்க்கல, அம்மா பார்க்கல, பாஸ்டர் பார்க்கல, வேறு யாருமே பார்க்கல, யாருக்கும் தெரியாது. நீங்கள் உட்காந்து ஒரு ப்ரோக்ராம், ஒரு போர்னோகிராஃபி, ஒரு ஆபாச படம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, அதை ரசித்து ருசித்து அப்படியே லயத்து போய் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? ஆண்டவர் பார்த்தாரா பார்க்கலையா? உலக பிரகாரமாக சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்கள் ஃபோனில் உள்ள கேமராவை ஹைக் பிரியமானவர்கள் ஹேக் பண்ணி வெளியே இருந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு பார்க்க முடியும். உலக பிரகாரமாக உங்கள் மொபைல் கேமராவை ஹேக் பண்ணி நீங்கள் இப்போ என்ன செய்துக்கிட்டு இருக்கிறீங்க, தனியாக படுத்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று சொல்லி இன்னொருவன் தன்னுடைய கேமராவில் பார்க்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா ஆண்டவரால் நீ இப்போ என்ன பண்ணுறன்னு பார்க்க முடியாதா? நீங்கள் பேசுகிறதெல்லாம் அந்த செல் கம்பெனியில் அந்த ப்ரொவைடர் அவங்க கம்ப்யூட்டரில் பதிவாயிருக்கு. நீ என்ன பேசினாலும் சரி, அது அங்கே பதிவாயிருக்குது. பிரியமானவர்களே, நீங்கள் போடுற சிம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய பேர் சப்ஸ்கிரைபர் இன்ஃபர்மேஷன் மாட்யூல். உங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாம் அந்த சிம்மில் இருக்குது.
நீ யார் யாருக்கு ஃபோன் பண்ணீங்க, யார் யார் உங்களுக்கு ஃபோன் பண்ணால் எல்லாம் அங்கே உள்ள கம்ப்யூட்டரில் இருக்குது. என்ன பேசுனீங்கிறது பதிவில் இருக்குது. ஒரு செல் ப்ரொவைடர் உங்களுடைய எல்லா கான்வர்சேஷனையும் பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்ன செய்ய முடியுமானால் தேவனுக்கு தெரியாதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் நம்ம முட்டாள்களாக நடக்கிறோம்? ஏன் மூடர்களாக இருக்கிறோம்? ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்ற ஒரு பயம் இல்லாததினாலே. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 10-15 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன், அப்போதான் முதல் முதலாக இந்த ஜிபிஎஸ் என்ற ஒரு செயலி பழக்கத்துக்கு வருகிறது. அப்போதே என்னுடைய கணினியிலே ஜிபிஎஸ் வைத்திருந்தேன். தனி கூகுள் மேப் வராது, தனி செயலியாக பதிவிறக்கம் செய்ய வேண்டும். பெரிய மாணவர்களே, முதல் முறையாக நாங்கள் பெங்களூர் போகும்போது நாங்கள் போக வேண்டிய அந்த ஹோட்டல் அட்ரஸ் எல்லாம் அதில் போட்டோம். அது வழிகாட்டுகிறது எங்கள் வாகனம் என்ன வேகத்தில் போகிறது, இந்த வேகத்தில் போனால் அந்த லெக்கை அடைய எவ்வளவு நேரம் ஆகும் என்றெல்லாம் அதில் வருகிறது. முதல் முறையாக நான் பார்க்கிறேன், என் கண்களில் கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. இந்த பெங்களூர் ஹைவேயில் நான் போயிட்டுருக்கிற ஸ்பீடு, நான் போயிட்டுருக்கிற டைரக்ஷன், நான் போக வேண்டிய இடம், போக வேண்டிய இடத்தை போய் சேர ஆகும் நேரமெல்லாம் ஒரு சேட்டலைட் மூலமாக இவ்வளவு தெளிவாக வெளிப்படுகிறது என்றால், நான் எங்கே இருக்கிறேன், எங்கே போகிறேன் என்றெல்லாம் என் தேவனுக்கு தெரியாதா? இந்த அறிவு இருக்குமானால் நாம் ஞானவான்களாக நடந்து கொள்வோம். இந்த அறிவு இல்லாதனால தான் அநேகர் முட்டாள்களாக நடக்கிறீர்கள். அம்மா பார்ப்பாங்களேங்கிற பயம் இருக்குது, அப்பா பார்ப்பாங்களேங்கிற பயம் இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா என்ன சொல்லுவாங்க என்று கூட நினைக்கிறீர்கள். தேவன் பார்க்கிறாரே என்ற எண்ணம் இல்லாததுனாலே தான் 100க்கு 100 நாம் முட்டாள்களாக நடக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஏதோ பேய்க்கு பயப்படுறோம், பிசாசுக்கு பயப்படுறோம் என்றல்ல. எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தின இயேசு, என்னை படைத்த தேவன், இப்படி நான் ஒரு சேட்டிங் பண்ணுறேன்னா என்னை பற்றி அவர் என்ன நினைப்பார்? இப்படி நீங்கள் ஒரு பதிவிறக்கம் செய்கிறேன்னா, இப்படி ஒரு போஸ்டிங் போடுறேன்னு, ஒரு கேவலமான காரியத்தை, அறிவறுப்பான காரியத்தை போடுறேன்னு இது வெளியே தெரிந்தால் சபையில் கூட மதிக்க மாட்டார்கள், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மதிக்க மாட்டார்கள், ஆசிரியர்கள் மதிக்க மாட்டார்கள். என் தேவன் என்ன என்ன சொல்லுவார்? பிரியமானவர்களே, இந்த உணர்வு இல்லாததுனால்தான் எத்தனையோ காரியங்களை நாம் துணிந்து செய்கிறோம், தவறாக செய்கிறோம். அவர் என்னை காண்கிற தேவன். அவருடைய பார்வைக்கு மறைவாக நான் எங்கேயும் ஓடி போக முடியாது, எதையும் செய்ய முடியாது. இந்த ஒரு என்னை தேவன் பார்க்கிறார். இந்த ஒரு அறிவு இருக்குமே ஆனால், இது நான் சொல்ல, இது ஒரு அறிவு, இது ஒரு அறிவு இயல். நான் போகிறதை ஒரு சேட்டலைட் வாட்ச் பண்ணுமே ஆனால் என்னை படைத்த தேவன் வாட்ச் பண்ணாமல் இருப்பாரா? நான் பேசுவதெல்லாம் செல் ப்ரொவைடர் அந்த கம்பெனியுடைய கம்ப்யூட்டரில் பதிவாகுமானால் நான் பேசுகிறதை தேவன் பதிவு செய்யாமல் இருப்பாரா? நான் பேசுகிறது, நான் போட்டு பார்க்கிற படம் எங்கள் அம்மாவுக்கு தெரிந்தால் என்னை திட்டுவார்கள் என்றால் தேவனுக்கு தெரிந்தால் கொஞ்சுவாரா? பிரியமானவர்களே, வாரம் முழுவதும் பாவத்தில், அசுத்தத்தில், அக்கிரமத்திலும் இருந்துவிட்டு நல்லவர்களைப் போல, தேவ பிள்ளைகளைப் போல ஒரு வேஷம் போட்டு திருவிருந்தரை வந்து கை வைப்போமானால் தேவன் அடிக்காமல் இருப்பார். அவர்கள் தங்கள் அக்கினைக்கு ஏதுவாக அதில் பங்கு பெறுகிறார். நீங்கள் பங்கு பெறுவதை, அப்படிப்பட்டவர்கள் பங்கு பெறுவதை அவருடைய ஆக்கினைக்கு ஏதுவாக, நிச்சயமாக ஆக்கினை உண்டு. அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர். அவர் கிருபை நம்மை ரட்சிக்கிறது, ஆனால் அவர் சத்தியம் மாறாதது.
Tanitani Sodhitil Pangabarakadan, Abatharmai Pangabarugal, Akinikedu Pangabarugal, and Kandipa Akinivarum. I'll end the martyrum Gadayat. Piriaman over it, Unglen English Sodhit the Parin. Tanya rail recreal, Kulila rail recreal, particularly Tanya recreal. Kadavella, moody material, Yarakundaria, Devan Ulai Partha and the owner of the Krata. And the owner of Rukumanal Yanavan. And the owner of the man Adatumianal Putti will have Rari will have Illa Hotel Mooder will pay the hill. Nedigaway with handicapped. Priyaman, you will wear the pogati, you need to wear the pogati, they will get chutti cut a virumbagrain. You will be Yerubati etta madigaram. Paniranda vasanatilindu vasikam. You will Yerubati etta madigaram, paniranda vasanatilindu. Analum, Nyanam kandedaka padua the yenge. Analum, Nyanam kandedaka padua the yenge. Butti vilegra idam yedu. Yedu. Adin vilei, Manusharka teriyadu. அது ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அகப்படுவதில்லை ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது சமுத்திரமானதும் ஆழமானது அதாவது சமுத்திரத்துடைய ஆழம் ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அந்த ஞானத்துக்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரயமாக அதற்கு விலை கிரயமாக வெள்ளியை நிறுக்கவும் கூடாது வெள்ளியை நிறுக்கவும் கூடாது இந்த ஞானத்துக்கு ஈடாக தங்கத்தை கொடுத்து வாங்கவும் முடியாது இந்த ஞானத்தை வெள்ளியை கொடுத்து வாங்கவும் முடியாது ஒருவேளை நீங்க தங்கத்தை கொடுத்து வெள்ளியை கொடுத்து டிகிரி கூட வாங்கிரலாம் மெடிக்கல் சீட் வாங்கிரலாம் ஞானத்தை வாங்க முடியாது ஞானத்தை வாங்குவதற்காக நீங்க எந்த விலைக்கறையும் கொடுக்க முடியும் பிரியமலை தங்கத்தை கொடுத்து வாங்க முடியாது வெள்ளியை நிறுத்து கொடுத்து வாங்க முடியாது வாசியுங்கள் ஓபீரின் தங்கமும் விலையேற பெற்ற கோமேதகமும் இந்திர நீல கல்லும் அதற்கு ஈடல்ல இதற்காக நீங்கள் இப்படிப்பட்ட விலையேற பெற்ற பொருட்களை எல்லாம் கொடுக்க முடியாது பொன்னும் பளிங்கும் அதற்கு ஒப்பல்ல பசும் பொன் ஆபரணங்களுக்கு அதை மாற்ற கூடாது பசுமன் ஆபரணங்களை எல்லாம் கொடுத்து ஞானத்தை வாங்க முடியுமா என்றால் அப்படியும் ஞானத்தை வாங்க முடியாது பவளத்தையும் படிகத்தையும் அத்தோடு ஒப்பிட்டு பேசலாகாது முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் அதற்கு நிகர் அல்ல பசும் பொன்னும் அதற்கு சரியல்ல இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும் எப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும் ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது கல்லூரியில கிடைக்குமா பள்ளிக்கூடத்தில் கிடைக்குமா பாடப்புத்தகத்தில் கிடைக்குமா ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது அதற்கு என்ன விலைக்கிரயம் கொடுக்க முடியும் ஞானத்தை வாங்கு என்று சொல்லி இருக்கிறது ஞானத்தை வாங்க வேண்டும் என்றால் அதுக்கு எதை கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும் புத்தி தங்கும் இடம் எங்கே புத்தியை எங்கே கண்டுபிடிக்க முடியும் அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் ஒளித்தும் ஆகாசத்து பறவைகளுக்கு மறைந்தும் இருக்கிறது நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது இந்த நாசம் மரணம் மாத்திரம்தான் ஞானத்தை கேட்டோம் அப்படிங்கிறது ஞானம் 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 ஏதோ சொன்னாங்க இதெல்லாம் நாசமாயிடுச்சு ஞானத்தை பத்தி சொன்னது கேட்டிருக்கிறோம் நாசமும் மரணமும் ஞானத்தின் கீர்த்தியை கேட்டிருக்கிறது நாசமும் மரணமும் ஞானத்தின் கீர்த்தியை கேட்டிருக்கிறது வாசியுங்க தேவனோ அதின் வழியை அறிவார் அதின் ஸ்தானம் அவருக்கே தெரியும் அவர் பூமியின் கடையாந்திரங்களை பார்த்து வானங்களின் கீழ் இருக்கிறதை எல்லாம் காண்கிறார் அவர் பூமியின் கடையாந்திரங்களை பார்க்கிறார் வானத்தின் கீழ் இருக்கிறது எல்லாவற்றையும் காண்கிறார்
நீ எங்க போற யாரோட பேசுற யாருக்கு மெசேஜ் அனுப்புற என்ன மெசேஜ் அனுப்புற என்ன படம் பார்க்குற எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அவர் காண்கிறார். அவர் காற்றுக்கு அதன் நிறையை நியமித்து ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணித்து. பிரியமாவளே, காற்றுக்கு ஒரு நிறையை வைத்தார், ஜலத்துக்கு ஒரு அளவை வைத்தார். இம்மட்டும் வா மிஞ்சி வராதே என்று ஒரு அளவை வைத்தார். வெறும் மணலை பொங்கி வருகிற அலைகளுக்கு அணையாக வைத்தார். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வச்சிருக்கிறார். காற்றுக்கு ஒரு நிறை இருக்கிறது. சாதாரண காற்று, அதே காற்று புயலாக வீசும் என்றால் அந்த சீற்றத்தினாலே வருகிற நாசம் எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அதே காற்று தெண்டலாக வீசுமையானால் அதனால் வருகிற அந்த குளிர்ச்சி, அந்த புத்துணர்ச்சி எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும். எல்லாம் ஒரே காற்று தான். அந்த காற்றுக்குன்னு ஒரு நிறை வைத்திருக்கிறார், ஒரு வேகத்தை வைத்திருக்கிறார், தண்ணீருக்குன்ற ஒரு அளவை வைத்திருக்கிறார். அந்த தேவனை பற்றி பார்க்கிறோம். வாசியுங்கள். மழைக்கு திட்டத்தையும் இடிமுழக்கத்தோட கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார். அவர் அதை பார்த்து கணக்கிட்டார், அதை ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி மனுஷனை நோக்கி, மனுஷனை நோக்கி, இதோ பாருப்பா, பாரு, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவது, ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். ஞானம் வேற ஒன்றும் இல்லைங்க. அதனால தான் சொன்னேன், முதன்மை முதலானதும் முதன்மையானதும் என்றேன். ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், மற்றதெல்லாம் மூடத்தனம். ஐயோ, சாலமன் ஞானி சொல்வார். ஒரு மூடனை பார்த்தேன், அவன் அந்த பொண்ணுக்கு பின்னால் அடிக்கப்படுற ஆட்டை மாதிரி, அடிக்கப்படுற மாட்டை மாதிரி போகிறான். அதுக்கு பின்னாலே அடிக்கப்படுற மாடு மாதிரி போயிட்டுருப்பான். அந்த வழி பாதாளத்துக்கு போகிற வழி, அது அவன் புரியாது. ஏன்னா அவன் மூடன். அந்த வழி பாதாளத்துக்கு போகிறது என்று அவன் உணரான். அதுக்கு பின்னாலே போயிட்டே இருப்பான். ஞானவான் சிந்திப்பான். பிரியமானவர்களை, யோசேப்பு சிந்திக்கிறான். அப்பா பார்க்கல, அம்மா பார்க்கல, அந்த பெண்ணுடைய புருஷன் பார்க்கல. அந்த பெண்ணே கூப்பிடுறா, அவளுக்கு இடம் கொடுத்துட்டா இன்னும் ப்ரமோஷன் கிடைக்கும், வீட்டில் நல்ல சாப்பாடு கிடைக்கும், வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். இதை மறுத்தால் ஒருவேளை என்ன மாதிரி விளைவுகள் வருமோ தெரியலை. நல்ல வாலிப வயது. ஒரே ஒரு காரியம் சொன்னான், என் தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட பாவத்தை நான் எப்படி செய்வேன். அவன் தான் கனி தரும் திராட்சை கொடி செடி. போத்திபாருக்கு விரோதமாக அல்ல, தேவனுக்கு விரோதமாக. யோசேப்பு, பிரியமானவர்களே, அந்த ஒரு பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம், அதான் ஞானம். அப்போ ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் த ஃபஸ்ட்டு ஸ்டெப், தேவனுக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். ரெண்டாவதாக வாசியங்கள், நீதிமொழிகள் 2:6. நீதிமொழிகள் 2:6. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5 வாசிக்கிறோம். யாக்கோபு 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு, அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஞானம் வேணும் ஆண்டவரே என்று ஜெபிங்க. தேவன் ஞானத்தை கொடுக்கிறார். பெசலேலுக்கு ஞானத்தை கொடுத்தார். அகோலிபாவுக்கு ஞானத்தை கொடுத்தார். சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரே, எனக்கு ஞானம் வேண்டும், இன்னும் ஞானத்தை தாரும். எந்தெந்த நிலையில் ஞானம் வேண்டும்?
ராஜாவா இருக்க ஞானம் வேண்டும், அதிகாரியா இருக்க ஞானம் வேண்டும், பெற்றோராக இருக்க ஞானம் வேண்டும், நல்ல பிள்ளைகளாக இருக்க ஞானம் வேண்டும். ஞானத்தை கேளுங்க, அப்போதான் உங்களுக்கு புகழ் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், உங்களுடைய வழிகள் இன்பமாக இருக்கும், உங்களுடைய பாதைகள் சமாதானமாக இருக்கும். ஞானம் வேணும் உயரிய இலக்கு. அந்த உயரிய இலக்கை குறைவான பிரயாசத்தோடு எளிய முறையிலே சரியான வழியிலே போய் அடைய தெரியும். பிரியமானவர்களே, ஞானத்தில் குறைவுள்ளவன் ஆண்டவர்கிட்ட கேட்க கடவன். பரத்திலேருந்து வருகிற ஞானம், என்ன செஞ்சால் ஒரு சுத்தமான ஜீவியம் செய்ய முடியும், என்ன செஞ்சால் சமாதானமாக இருக்கலாம், எப்படி இருந்தால் இணக்கமாக இருக்க முடியும், எது நல்ல நற்கனி வரும், இதெல்லாம் அந்த ஞானம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அப்போ முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அது ஞானத்தை நமக்கு தரும். ரெண்டாவது ஞானம் வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மூன்றாவது ரொம்ப முக்கியமான ஒன்று, வாசியுங்கள் நீதிமொழிகள் 13:20. நீதிமொழிகள் 13:20. ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன், ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், ஞானமடைவான். மூடருக்கு தோழனோ, மூடருக்கு தோழனோ நாசமடைவான், நாசமடைவான். அப்போ நீங்கள் ஞானம் அடைய வேண்டும் என்றால் மூன்றாவது ஞானிகளோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இப்படி ஒரு சொற்றொடர் உண்டு. மகாத்மா காந்தி கூட அதை பயன்படுத்துவார் என்று சொல்லுவார்கள். உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லிவிடுகிறேன். உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்லிவிடுகிறேன். பிரியமால உன் நண்பன், உன்னுடைய நண்பி, தோழன், தோழி, உன்னுடைய கம்பேனியன், ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு. நீ எப்படிப்பட்டவன், நீ எப்படிப்பட்டவள் என்று நான் சொல்லுகிறேன். இப்போ ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸுடைய லிஸ்ட்டை தாங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படிப்பட்டவங்க, எப்படிப்பட்ட மேட்டரை போஸ்ட் பண்ணுறாங்க என்று சொல்லுங்கள். நீங்கள் எப்படிப்பட்டவங்க நான் சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் யாரும் பெட்டர்லாம் கிடையாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்கா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்டவங்க, அவங்கள விட நீங்கள் யாரும் பெட்டர் கிடையாது. பிரியமானவர்களே, நீங்கள் ஞானிகளோடு சஞ்சரித்தால் ஞானம் அடைவீர்கள். நீங்கள் மூடரோடுக்கு தோழனானால் நாசமாக போவீங்க, நாசமாக போவீங்க. நாசம் அடைவீர்கள் அப்படின்னா புரியாது, நாசமாக போவீங்க அப்படின்னா தான் புரியும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார், நீ எப்படிப்பட்ட வாட்ஸ்அப் குரூப்லலாம் இருக்கிறீங்க, யாருக்கெல்லாம் இன்ஸ்டாகிராம் அனுப்புகிறீங்க, யார் உங்களுக்கு அனுப்புகிற காரியங்களுக்கு நீங்கள் இழிச்சு இழிச்சு பதில் அனுப்புகிறீங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த பதிவை வாசிக்கும்போது உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்தது, அந்த பதிலை எழுதும்போது உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்தது? நீ ஞானமானா முட்டாளா என்பது அதில் தெரிந்துவிடும். ஒரு எளிமையான ஒரு சோதனை, மிக எளிமையான ஒரு சோதனை. பிரியமானவர்களே, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார், எப்படிப்பட்ட மெசேஜ் அவங்க அனுப்புறாங்க, என்ன மெசேஜ் நீ படிக்க ஆசைப்படுற? ஃப்ரெண்ட்ஸ் இருப்ப தப்பில்லை, ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வேணும். எனக்கெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என்ன மெசேஜ் அவங்க அனுப்புகிறாங்க, சிலரெல்லாம் பார்க்குற நல்ல வசனம், நல்ல கருத்துக்கள், நல்ல வாழ்க்கை முறை, பயனுள்ள தகவல்கள் அனுப்புறாங்க. சும்மா மீம்ஸ் என்று சொல்லி கூத்து, சினிமா டயலாகு, மார்ஃபிங், ஆபாச படம், சிலேடை,
இரு பொருள் பட சில கமெண்ட்ஸ் என்ன அனுப்புற என்ன அனுப்புறாங்க எதை வாசிக்கிற இதிலெல்லாம் தப்பு இல்லைன்னு நீ நினைக்கலாம் சில வேளையில் ஒன்றுமே செய்ய முடியாது ஆட்டுக்கு ஒரு விதமான உணவு ஆடு ஒரு விதமான உணவை சாப்பிடும் பன்றி இன்னொரு விதமான உணவை சாப்பிடும் ஆட்டினுடைய சுபாவம் அது பன்றியினுடைய சுபாவம் ஒருத்தர் வேத வசனத்தை அனுப்புகிறாங்க வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய வழியை அனுப்புகிறாங்க அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஒருத்தருக்கு சினிமா டயலாக் அனுப்புறது ஆபாசமான படம் அனுப்புறது இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதில் ஒன்றுமே இல்லை ஆட்டுக்கு ஒரு ஆகாரம் இருக்குது பன்றிக்கு ஒரு ஆகாரம் இருக்குது உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதான் நீங்கள் எப்போ பிரச்சனை வருது பன்றி ஆடு மாதிரி வேஷம் போடும்போது பிரச்சனை வருது பன்றி பன்றியாகவே இருந்துட்டுன்னா தப்பு இல்லை அதனுடைய சுபாவம் அதுன்னு போயிடும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அந்த பன்றி ஆடு மாதிரி வேஷம் போட்டு ஒரு வேளை ஊழியத்தில் பங்கு பெறுது இல்லை அப்படியே நின்று உருக்கமாக வர்ஷிப் பண்ணுது அப்படியே ஒரு பக்தி மாதிரி ஒரு பெரிய பைபிளை தூக்கிட்டு வருது ஏதோ ஒன்று பார்க்குது அப்போ என்னடா நேற்று வரைக்கும் பண்டி மாதிரி இருந்துச்சு இன்றைக்கு திடீர்னு ஆடு மாதிரி வருதுன்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா இப்போ பன்றி பண்டியாகவே இருந்தால் தவறல அதுக்கு அது ஆகாரம் சாப்பிட்டு போயிடும் ஆடு ஆடாகவே இருந்துட்டாலும் பிரச்சனை இல்லை பிரியமானவருடைய ஆடு பன்றி மாதிரி ஆனாலும் வேதனை தான் பன்றி ஆடு மாதிரி வேஷம் போட்டாலும் வேதனையாக இருக்குது அதுதான் பிரச்சனை இப்போ சிக்கல் அங்கே தான் இருக்குது பன்றி யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க பிரியமானவர்களே பாஸ்டர் சுந்தரையாவுடைய ஒரு ஜபம் உண்டு சில வேளை அந்த வேதனை அதிகமாகும்போது நாங்கள் அந்த ஜபத்தை பண்ணிடுவேன் பிரியமானோட கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது நம்ம ஃப்ரெண்ட்ஸு குறிப்பாக வரைய பிள்ளைகளோட பேர் பெரியவங்களோட தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களை டிசைட் பண்ணுறாங்க 119 சங்கீதம் 63 வசனம் வாசியுங்க உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன் உமக்கு பயந்து கர்த்தரே அவன் ஜபத்தில் சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட இது சும்மா பிரசங்கத்தில் சொல்லலை ஆண்டவர்கிட்ட சொல்கிறான் ஆண்டவரே உமக்கு பயந்து உம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன் இப்போ நான் கேட்குறேங்க எத்தனை பேர் உண்மையாக நெஞ்சில் கை வைத்து உங்கள் வலதுகரத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே நீர் காண்கிறீர் உமக்கு பயந்து உம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுறவங்க மாத்திரம்தான் என் ஃப்ரெண்ட்ஸு அது யாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அப்படி எத்தனை பேர் சொல்ல முடியுங்க இப்போ கை வைத்த சொன்னால் எத்தனை பேர் தைரியமாக ஜெபம் பண்ணுவீங்க அப்படி ஜெபம் பண்ண முடியலைன்னா நாம் கிறிஸ்தவிலேருந்து சொல்ல வெக்கமாக இல்லையா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்க கர்த்தருக்கு பயப்படுறாங்க கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்கிறாங்க நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் ஆஸ்வால் ஜெயஸ்மித் என்ற ஒரு பரிசுத்தவானுடைய புத்தகத்தில் எழுதுவார் நீ எந்த ஃப்ரெண்ட்ஸையும் விட்டுறாது டோன்ட் கிவ் அப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஃப்ரெண்ட்ஸையும் நீ விட்டுறாது கிவ் தம் த காஸ்பல் கிவ் தம் கிரைஸ்ட் கிறிஸ்துவை அவர்களுக்கு கொடு ஒன்று அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவார்கள் இல்லாவிட்டால் அவர்கள் உன்னை விட்டு விடுவார்கள் யூ கிவ் கிரைஸ்ட் டு தம் Either they will accept Christ or they will give you up. இல்லைனா அவங்க உன்னை விட்டுருவாங்க நான் எல்லாருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இயேசுவை பற்றி சொன்னேன் ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டாங்க ஒரு சிலர் என்னை விட்டுட்டாங்க பிரியமானவர்களே உன்னுடைய ஃப்ரெண்டு யார் கர்த்தருக்கு பயப்படுறவங்க மட்டும்தான் அவன் ஃப்ரெண்டா அவன் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் இருக்கவங்க எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறவங்களா சும்மா எல்லாரும் எல்லாரோடையும் ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் தானே என்ன தப்பு இல்லை
ஃப்ரெண்ட்ஷிப் தனால என்ன தப்பு இருக்குது? யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்? பிரியமானவர்களே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மல்கியா 3:16 வாசிங்க. மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார். நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவங்க, நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுறீங்க, யார் வாசிக்கிறா? கர்த்தருக்கு பயந்தவங்க வாசிக்கிறாங்க. நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவங்க ஒரு சென்டென்ஸ் சேட்டிங் போடுறீங்க, யாருக்கு போடுறீங்க? கர்த்தருக்கு பயந்த ஒருவனுக்கு போடுறீங்க. ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார். இன்றைக்கு காலையில் ஒரு பிரதர் ஒரு பதிவு போடுறார், பாஸ்டர் நான் இந்த ஊழியத்துக்கு போகிறேன், எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க. அவர் கர்த்தருக்கு பயந்தவர், எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க, நான் ஒரு பதில் போடுறேன் கண்டிப்பாக. அவர் கர்த்தருக்கு பயந்து போடுகிற பதிவை பார்த்தீங்களா? நேற்று ஒரு பதிவு வருது, இன்றைக்கு மாலையில் கிறிஸ்தவர் திருமணம், அந்த செய்தியை நாங்கள் குடும்பமாக கேட்க வாஞ்சியாக இருக்கிறது. ஒரு இடத்துலேருந்து ஒரு சகோதரர், அப்போ கர்த்தருக்கு பயப்படைய பதிவு எப்படி இருக்கும்? விளங்குவதற்காக சொல்லுகிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், ஒருவருக்கு ஒருவரை கருத்து பரிமாறுவார்கள். கர்த்தர் அதை கவனித்து கேட்கிறார், கர்த்தர் அதை கவனித்து கேட்கிறார். ரெண்டு பேரும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், அவங்களோட ஃப்ரெண்டாக இருங்க. கர்த்தருக்கு பயப்படுற ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு முன்பாக அவன் கேட்குறான், ஜெபம் பண்ணு, நான் ஜெபம் பண்ணுறேன். சரி, இந்த பையன் ஜெபிக்கிறான், அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், ஆசீர்வதிப்பார். காலையிலே ஒரு வார்த்தை வருது, கர்த்தரின் வழிகளை அறிந்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். அது சொன்ன பெரிய சந்தோஷம், என்னை கர்த்தர் என் வழி அறிந்திருக்கிறார், நன்றி. ஒரு பதில் போடுறோம். அப்போ சேட்டிங் தப்பில்லை, யாரோட சேட் பண்ணுறோம், என்ன சேட் பண்ணுறோம். பிரியமான ஒன்று, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதுதான் மூலம். ரெண்டாவது, கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். மூன்றாவது, ஞானிகளை உங்களுக்கு தோழராக, நண்பர்களாக, நண்பிகளாக வைத்து கொள்ள வேண்டும். நான்காவதாக, நீதிமொழிகள் 1:2 வாசியுங்க. இவைகளால் ஞானத்தையும் போதக, இவைகளால் என்றால் நீதிமொழிகளால், இவைகளால் நீதிமொழிகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து, இந்த நீதிமொழிகளால் புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இந்த நீதிமொழிகளால் இப்படிப்பட்ட நல்ல உபதேசங்களை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும், பேதைகள் என்ற சொல்ல நான் முன்பே உங்களுக்கு விளக்கி காட்டினேன். பேதை என்று சொன்னால் ஈஸிலி செட்யூசபிள், மிக எளிதாக அவனை கெடுத்து விடலாம், மிக எளிதாக அவனை திசை திருப்பி விடலாம். அவன் தான் வேதத்தில் பேதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏ வாடா, என்னடா ரொம்ப ரொம்ப பிகு பண்ணிக்கிற, வாடா போய் ஜாலியாக போயிட்டு வரலான்டா. ஸோ ஒரே ஒரு பெக்கு குடி, அதில் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. ஆண்ட இயேசு கிறிஸ்துவே திராட்சை ரசம் குடித்தா நீ என்னடா பெருசாக பிகு பண்ணிக்கிற, வாடா ஒரு வரலடா. ஏ பட்டா, அப்போ நீ என் ஃப்ரெண்டே இல்லைடா, சரிடா வரண்டா. அவன் தான் பேதை. என்ன குடிப்பேன்னா குடிப்பேன், குடிக்க மாட்டேன்னா குடிக்க மாட்டேன். அவன் ஞானி, இவன் பேதை பாவம். ரெண்டு தடவை சொன்னால் சரின்றோம், வந்து கேட்பான் அவட்ட, நீ என்ன லவ் பண்ணிட்டேன்னா இவங்க அம்மாட்ட கேட்கணும், எல்லாம் போய் அம்மாட்ட கேட்பாங்க. நான் உன்னே நினச்சிக்கிட்டு இருக்கேன், அதோட இவ உருகிடுவா, மெல்ட் ஆகிடும். ஐஸ் தானே,
together, easily seducible. எளிதா கடத்தலாம். இந்த பேதை என்ற சொல்லினுடைய பொருள் easily seducible என்று இருக்கிறது. எளிதா அவங்கள நம்ம வழிக்கெழுத்தரலாம். இந்த நீதிமொழிகளை படிப்போம் என்று சொன்னால், புத்திமதியை கேட்போம் என்று சொன்னால், அது பேதையை விவேகியாக மாற்றுகிறது. நல்ல விவேகம் உள்ளவனாக பேதையை மாற்றுகிறது. வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதின் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருளையும் அறிந்து கொள்வான். இந்த ஞானிகளுடைய வாக்கியங்கள், நீதிமொழிகள், அதனுடைய ஆழங்கள், இங்கே மறைபொருள் என்று இருக்கிறது. ஆங்கிலத்தில் டார்க் சேயிங், கருகலான பகுதிகள், அந்த வார்த்தைகளுடைய உண்மைகள், இவைகளை நாம் அறிந்து கொள்வோமானால், அது அறிந்து கொள்வோம் என்பது சரியாக இன்டர்பிரட் பண்ணுவோமானால், சரியாக அதை வியாக்கியானம் பண்ணுவோமேயானால், நம்ம ஞானிகளாக நடந்து கொள்ள முடியும். பிரியமானவர்கள், இன்றைக்கு ஆங்கில ஆராதனையில் சொன்னேன், பலமுறை முன்பு சொல்லியிருப்பேன். குறிப்பாக மூன்று பேர், முதலாவது உங்களுடைய போதகர்கள், அதுவும் ஆவிக்குரிய நல்ல போதகர்களாக இருப்பார்களானால், அவர்கள் சொல்லுகிறது உங்களுடைய நன்மைக்காக, உங்களை நல்வழிப்படுத்துவதற்காக, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இறை ஆசி தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக போதகர் உங்களுக்கு நல்வழி சொல்லுவார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அதிகமாக உங்களுடைய பெற்றோர்கள், தகப்பனார் தாயார், இப்படி ட்ரெஸ் பண்ணாத, இப்படி போகாத, இவனோட பேசாத, இப்படி தனியாக உட்காராத, இப்படி நீ இந்த ஃபோனில் விளையாடாத, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. நூற்றுக்கு ஏறத்தாழ 100 உங்கள் நன்மைக்காக தான் சொல்லுவாங்க. அவள் வீட்டுக்கு போகாத, அவளோட பேசாத, அவளுக்கு ஃபோன் பண்ணாத, அவனுக்கு ஃபோன் பண்ணாத, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஃபோன்லேயே உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காத, பாடத்தை படி, இப்படி ட்ரெஸ் பண்ணாத, தெருல போய் நிற்காத, இவ்வளோ பிந்தி வராத, ஏதோ ஒன்று சொல்லுவார்கள். அதிகமாக உங்களுடைய நன்மைக்கு தான். மூன்றாவது, உங்களுடைய ஆசிரியர்கள், நல்ல ஆசிரியர்கள் பாடம் சொல்லிக் கொடுப்பதோடு கூட சேர்ந்து சிலர் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பார். இதில் தவறுகிற போதகர்கள் உண்டு, தவறுகிற பெற்றோர்கள் உண்டு, தவறுகிற ஆசிரியர்கள் உண்டு. இப்போ அதை நாம் பார்க்கவில்லை. பொதுவாக படி, ஹோம்ஒர்க்கு செய்ய, இந்த அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டு வந்துடு, யூனிஃபார்ம் போடு, ஷூ பாலிஷ் பண்ணு, பேட்ஜ் போட்டிருக்கியா, ஒரு ஒழுக்கத்தை தானே சொல்லித்தருகிறார்கள். இதை இன்டர்பிரட் பண்ண உங்களுக்கு தெரியணும். உங்களை கெடுப்பதற்காக அல்ல. மேய்ப்பனுக்கு என்ன தெரியும், அம்மா சும்மா இருமா, கம்முன் இருமா, அம்மா இதா வாய மூடி, எனக்கு தெரியும், பேசாமல் இரு. அப்பாவுக்கு என்ன தெரியும், அவர் உளறிட்டே இருப்பார். கண்டிப்பாக நீ சபிக்கப்படுவாய். தகப்பனுடைய போதகத்தை ஏற்காதவன், தாய்க்கு என்ன தெரியும் என்று கேட்கிறவன், வேதம் சொல்லுகிறது அவனுக்கு சாபம் வரும் என்று, கண்டிப்பாக அவன் சபிக்கப்படுவான். அம்மாவை பார்த்து ஷட் அப் என்று சொல்கிற, அம்மா வாய மூடு, அப்பாவுக்கு என்ன தெரியும், அவர் வளருவார் என்று சொல்லுடைய வாசல்ல சாபம் படுத்திருக்கும். அவன் சபிக்கப்பட்டவன். கண்டிப்பாக இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளைக்கு அந்த சாபத்தினுடைய அகோரத்தை கண்டிப்பாக பார்க்க முடியும். இல்லாவிட்டால் வேதம் பொய்யாகி போய்விடும். அவன் அந்த வார்த்தைகளுடைய கருப்பொருளை அறிய வேண்டும். இந்த மனிதருடைய வார்த்தைகள் என்பதை தாண்டி வேதம் என்ன சொல்லுகிறது, நீதிமொழிகள் என்ன சொல்லுகிறது. சில வேலைகள் அது கருகலாக இருக்கும். அதான் அதனுடைய மறைபொருள், டீப் திங்ஸ், டார்க் திங்ஸ்.
வாசித்தவுடனே என்ன என்று புரியாது. திருட்டு தண்ணீர் தித்திக்கும் என்று என்னங்க திருட்டு தண்ணீர் தித்திக்கும். ஆமா, ரகசியமா உட்கார்ந்து அந்த படம் பார்க்கறது இனிப்பா இருக்கும். திருட்டு தனமா அங்க போயிட்டு வர்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். யாரும் பார்க்கலையே என்று சொல்லி ஒரு தவறை செய்வது ரொம்ப பரவசமா இருக்கும். திருட்டு தண்ணியை தித்திக்கும், முடியல அது விழுங்கிரும். அதான் சாலமோன் சொல்றார், பேதையான மனுஷனை பார்த்தேன். பேதனை ஈஸிலி செட்யூசபிள், ஈஸியாக அவனை வலைக்குள்ள இழுத்து போட்டுடலாம். நான் யாரையும் வையவில்லை, வேத வசனத்தை சொல்லுகிறேன். அவன் பின்னாலேயே போகிறான். பிரியமானவர்களை, பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களை நதியின் காகங்கள் கண்களை பிடுங்கி தின்னும் என்று இருக்குது. அப்படின்னா இந்த கூவை நதியிலேருந்து அவர் காக்கா வரும், அதான் அது கருகலான பகுதி. பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களை நதியின் காகங்கள் அவருடைய கண்களை பிடுங்கும் என்று சொன்னால் கூவை நதியிலேருந்து ஒரு காக்கா வந்து கண்ணை பிடுங்கும் என்றல்ல. அங்கே நதியின் காகங்கள் என்பது அசுத்தாவிகளை காட்டுகின்றன. அங்கே கண்கள் என்பது ஒரு ரீசனிங் பவர், எது சரி எது தவறு என்று தெரிந்து கொள்வது. அந்த கண்ணை பிசாசு பிடுங்கிடும். அதுக்கப்புறம் அப்பா சொன்னாலும் தெரியாது, அம்மா சொன்னாலும் தெரியாது, யார் சொன்னாலும் தெரியாது, அவன் பின்னாலேயே போவான், இல்லை அவன் பின்னாலேயே போவான். அது பாதாளத்துக்கு போகிற வழி. அந்த வழியாக போகிற ஒருவனும் திரும்ப மாட்டான். ஆனால் என்னதான் இப்படி சொன்னால் கூட அவனுக்கு வெறுப்பு வறுமை ஒழிய திருந்த மாட்டான். ஏன்னா அவன் கண் குருடாய் போயிருக்கிறது. நதியின்காக அவனுடைய கண்ணை, அவனுடைய ரீசனிங் பவரை, எது சரி எது தவறு, அம்மா ஏன் இப்படி சொல்கிறாங்க, பாஸ்டர் ஏன் இப்படி சொல்கிறாங்க, ஏன் இப்படி பைபிளில் போட்டிருக்கு, இதெல்லாம் அவனால் யோசிக்கவே முடியாது. இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு பாஸ்டர் சுந்தரையா சொல்லுவார், இதில் என்ன தப்பு இருக்குது என்று கேட்டாலே அதில் தப்பு இருக்கிறது என்று அர்த்தம். இதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்டாலே அதில் தவறு இருக்கிறது என்று அர்த்தம் என்பார். நதியின் காகங்கள் அவனுடைய கண்ணை பிடுங்கிடுச்சு. பாவம் குருட்டு பய, என்ன சொன்னாலும் அந்த குருட்டனுக்கு புரியாது, இதான் வழின்னு சொன்னாலும் புரியாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, இந்த கருகலான பொருளை, நீதிமொழிகளை, ஞானிகளுடைய வாக்கியங்களை எந்த அளவுக்கு நாம் அறிந்து கொள்ளுகிறோமோ, ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, நம்மை தேவன் சரியான பாதையிலே கொண்டு போகிறார். வசனங்களை சொல்லி கடந்து போகிறேன். நீதிமொழிகள் 8:33, நீதிமொழிகள் 23:19 குறித்து கொள்ளுங்கள். ஞானிகளுடைய வார்த்தைகளை கேளுங்க, அவைகளை புரிந்து கொள்ள பாருங்க, பெற்றோருடைய வார்த்தைகளை கேளுங்க, போதகருடைய வார்த்தைகளை கேளுங்க, அவைகளை புரிந்து கொள்ள பாருங்கள். அப்போது உங்களுடைய வழி ஞானமாக இருக்கும். அவன் ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஞானிகளோடு பழக வேண்டும், நல்ல ஞானமான வார்த்தைகள், அது நம்முடைய வாழ்க்கையை புரிந்து செயல்பட வேண்டும். 5 வாசியங்கள், நீதிமொழிகள் 12:15. நீதிமொழிகள் 12:15. மதியினுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும். முட்டாளுடைய வழி, மூளை இல்லாதவனுடைய வழி, மூளை செயல்படாதவனுடைய வழி. மதி ஈனம், ஈனம் என்றால் கெட்டு போகிறது, ஈனச் செயல், மோசமான செயல். மதி ஈனம், நம்முடைய புத்தி மலிஞ்சிடுச்சு. ஏன்னா அது என்னன்னு புரியணும் இல்லையா. இந்த மதி ஈனனுடைய, மதி ஈனமானவனுடைய, ஒரு ஈனப்பிறவிங்கிறாங்க இல்லையா, மதி ஈனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாக இருக்கு. ரைட், நான் செய்கிறதான் ரைட். எங்கள் அம்மா, அவளுக்கு அறிவு இல்லை. எங்கள் அப்பா, அவர் லொட லொட.
பாஸ்டர் அவருக்கு வேறு பிரசங்கமே தெரியாது. இத்தனை சபையில் எவ்வளோ நல்லா பிரசங்கம் பண்ணுறாங்க. அமெரிக்காவுக்கு பாஸ்போர்ட் கிடைக்குமாங்க, நீ தான் மூணுக்கு போகிறேன்னு ப்ராஃபஸி சொல்கிறாங்க. வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உயரிய காரியங்களெல்லாம் கேட்கணும், இன்னும் இதை செய்யாத அதை செய்ய. அவர் பழைய காலத்து ஆளுங்க, அப்படி தான் பேசுவார். நான் தான் ரைட்டு, எல்லோரும் ராங். மதியீனன், மதியினுடைய வழி அவனுக்கு அவன் பார்வைக்கு செம்மையாக இருக்கும். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன். எவ்வளவாய் நம்ம ஆலோசனைக்கு செவி கொடுக்குறோமோ அவ்வளவாய் நாம் ஞானமுள்ளவர்களாக இருக்க முடியும். நீதிமொழிகள் 13:10, அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. ஆலோசனை ஒரு கவுன்சில், ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. நீதிமொழிகள் 19:20, உன் அந்நி அந்திய காலத்தில், வயசான காலத்தில், உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி, நீ ஞானமுள்ளவனாய் நடக்கும்படி ஆலோசனையை கேட்டு, ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். புத்திமதியை ஏற்றுக்கொள், பிரச்சனை வருது. யார் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்க முடியுமோ அவங்ககிட்ட போய் ஆலோசனையை கேட்கணும். ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம் வருது, இல்லை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்க முடியலை, திருமண காரியம் வருது, எது செய்யலாம் எது செய்யக்கூடாது, ஆலோசனை கேட்கணும். நம்முடைய தேவனுடைய பேரை ஆலோசனை கர்த்தா, அவர் ஆலோசனையில் ஆச்சரியம் உள்ளவர். ஆலோசனை இல்லாதபடியினாலே அந்த ஜனம் சீர்கட்டு போனார். பிரியமல்ல, எல்லாரிடத்திலும் போய் ஆலோசனை கேட்கக்கூடாது. ரெகோபயாம் ஞானிகளிடத்திலே, மூத்தவர்களிடத்துல ஆலோசனை கேட்காமல் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல போய் ஆலோசனை கேட்டான். அதனுடைய விளைவு அந்த ராஜ்யமே ரெண்டாய் பிரிந்து போய்விட்டது. அந்த ராஜ்யமே ரெண்டாய் பிரிந்து போய்விட்டது. ரெகோபயாம் யார்கிட்ட ஆலோசனை கேட்கும்? நம்ம ஃப்ரெண்ட்ஸுடைய ஆலோசனை அல்ல. ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்ல, வீட்டை விட்டு ஓடி வந்துடு. அப்புறம் அந்த பிள்ளை வீட்டில் வந்து ஒரு டயலாக் பேசும், இவர் இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல, என்னை எங்கேயாவது ஒரு ஹாஸ்டலில் கொண்டு சேர்த்துருங்க. ஏன் ஒரு ஆலோசனை வந்திருக்கு, ஏதோ ஒரு பிசாஸ் ஆலோசனை கொடுத்துருக்கு. இந்த வீட்டில் இருக்கிறவர் ஹாஸ்டலுக்கு போய்ட்டு ரொம்ப ஃப்ரீடம் இருக்கும் அப்படின்னு ஒரு நினைப்பு. அப்படியே சொல்லுவாங்க, என்னை வீட்டில் இருக்கவே பிடிக்கல, என்ன ஒரு ஹாஸ்டலில் சேர்த்துருங்க, என் இஷ்டப்படி நான் இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் போகலாம், கேட்க ஆள் கிடையாது, அப்படி ஒரு இடத்துல சேர்த்துருங்க, எனக்கு ஆலோசனையே வேணாம், யாரும் எனக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டாம், எனக்கு தெரியும். சில அகந்தை, அகந்தை என்றால் அகத்தில் இருக்கிற காந்தம், காந்த் என்றால் அந்த வெப்பம், அகத்தில் இருக்கிற காந்தாக தான் நம்ம சென்னை தமிழில் காண்டு காண்டுங்கிறாங்க. அகத்தில் இருக்கிற அந்த காந்தம், காந்து. பிரியமானவர்கள், ஆலோசனையை கேளுங்க, பெரியவர்களுடைய ஆலோசனையை கேளுங்க, பக்தி உள்ளவர்களுடைய ஆலோசனையை கேளுங்க, நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர்களிடத்துல ஆலோசனை கேளுங்க. இப்படி நம்ம அநேகருடைய ஆலோசனையினால் காரிய சக்தி உண்டாகும். இப்படி ஆலோசனைகளை கேட்கிற இடத்துல ஞானம் வரும். 6வதாக குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். நீதிமொழிகள் 15:32. புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்மாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். கடிந்து கொள்ளுதல் டிசிப்ளின், ரிப்ரூஃப், செய்யை செய்யாத இப்படி வா போ, ஒரு பார்டர் போடுறாங்க, கட்டம் கட்டுறாங்க, டிசிப்ளின் பண்ணுறாங்க. இப்படி ட்ரெஸ் பண்ணு, இப்படி பண்ணாத, சரி இத்தனை மணிக்குள்ள வா, இத்தனை மணிக்கு செய்ய, என்ன ஃப்ரீடம் எல்லாம் போயிடுச்சு, என்ன ஒரே கண்டிஷன்ஸாக இருக்குது. இந்த கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவன் தான் ஞானம் அடைவான். எவ்வளவுக்கு அதிகமாக பிரமாணத்தின் மேல் பிரமாணம், கற்பனையின் மேல் கற்பனை, இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்று வரும், எவ்வளவுக்கு அதிகமான அந்த டிசிப்ளின் வருகிறதோ, கடிந்து கொள்ளுதலை கேட்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நம்ம உயிர் பெறுகிறோம்.
அவ்வளவுக்கு அதிகமாக நம் ஞானம் அடைகிறோம். 29:15 வசியுங்கள். 29:15 பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். ஒரு டிசிப்ளின். இன்றைக்கு அநேகருக்கு கடிந்து கொள்ளுதல் பிடிப்பதே இல்லை, அவர்கள் ஞானம் அடைவதும் இல்லை. யாராவது கண்டித்தால் ஒன்று அவளை பிடிக்காது. அம்மா கண்டித்தால் அம்மா பிடிக்காது, அப்பா கண்டித்தால் அப்பா பிடிக்காது, ஆசிரியர் கண்டித்தால் ஆசிரியர் பிடிக்காது, பாஸ்டர் கண்டித்தால் பாஸ்டர் பிடிக்காது. யாரும் கண்டிக்கக்கூடாது. நான் மேயிற மாதிரி என்னை மேய விட்டுறணும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசியுங்கள். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை, அந்த பிள்ளையால் குடும்பத்துக்கு வெட்கம், ஷேம். அவ இஷ்டத்துக்கு இருக்க வேண்டும் என்று நினைத்த பிள்ளையால் குடும்பத்துக்கு ஷேம். தான் இஷ்டத்துக்கு விடப்பட்ட விசுவாசியால் கண்டிப்பாக சபைக்கு வெட்கம். என்ன விசுவாசி இப்படி இருக்கான்? சபைக்கு வெட்கம், தாய்க்கு வெட்கம். அதனால் அவனால் பெருமை கிடையாது. என்ன அவன் இப்படிலாம் ஃபேஸ்புக்கில் போஸ்டிங் போட்டுட்ருக்கான்? என்ன இப்படி ஒரு பிள்ளையை கூட்டி சுற்றிக்கிட்டு இருக்கான் வண்டியில், நாலு பேர் பேசுவாங்க. என்ன ஊழியம் ஊழியம் செஞ்சுட்டு இப்படி அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கானே. அவள் தான் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையால் அந்த தாய்க்கு வெட்கம், அந்த சபைக்கு வெட்கம், அந்த போதகருக்கு வெட்கம், அந்த அப்பாவுக்கு வெட்கம், அந்த சமுதாயத்துக்கு வெட்கம். கடிந்து கொள்ளுதல் ஏற்றுக்கொள்ளுறதுக்கு ஞானம் வரும். நிறைய பேர் கடிந்து கொள்ளுதல் பிடிக்காது. பிரியமானவர்களே, என் இஷ்டம். அப்படி ஒரு பிள்ளை இருக்குமானால் அந்த பிள்ளையால் வெட்கம் வரும். கடிந்து கொள்ளுதலை நேசிக்கிற சில உள்ளங்கள் உண்டு. ஆங்கில ஆராதனை நான் சொன்னபடினாலே சொல்லுகிறேன், பெருமைக்காக இல்லை. சில தம்பி மரத்தில் பல முறை சொல்லியிருக்கிறேன். அப்போது நான் சிஷ்யா என்ற ஒரு பள்ளிக்கூடத்திலே, மிக உயர்தர பள்ளிக்கூடத்திலே நான் கணித ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எப்போதுமே இப்படி ஒயிட் ஷர்ட் போட்டு ஃபுல் ஸ்லீவ்ஸ் தான் போடுவேன். நான் கல்யாணத்துக்கு பிறகு தான் முதல்ல ஆஃப் ஸ்லீவ்ஸ் தைச்சேன். எப்போதும் வேலைக்கு போகும்போது ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட்டிருப்பேன். இந்த கஃப்லிங் போடுற பழக்கம் எனக்கு எப்போவுமே சிறு வயதுலேருந்தே உண்டு. பட்டன் போடுறதோட கஃப்லிங் போட்டிருப்பேன். கணக்கு ஆசிரியராக போர்டில் எழுதும்போது சில வேளைகளில் இந்த கஃப்லிங் போட்டு எழுத கொஞ்சம் இடையூறாக இருக்கும். அதனால் இந்த ஷர்ட்டை முக்கா கை மாதிரி அப்படி மடித்து விட்டுருப்பேன். ஒரு மடிப்பில் நான் ரெண்டு மடிப்பு மடித்து விட்டுருப்பேன். வகுப்பு முடிந்தவுடனே திரும்ப ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட்டுருவேன். அன்றைக்கு எதேச்சையாக மறந்து விட்டேன். மாலையில் பைபிள் ஸ்டடி. எனக்கு இப்போ 24 இருக்கின்ற திருமணத்துக்கு முன்பாக பைபிள் ஸ்டடி. அன்றைய பாஸ்டர் சாம்சன் நிறைய பைபிள் ஸ்டடி எடுக்கிறார்கள். சுந்தரையா கீழே உட்கார்ந்துருக்கு. எங்கள் சபை மாடியில் இருக்கும். சுந்தரையா கீழே உட்கார்ந்துருக்கிறார். நான் வேகமாக வருகிறேன். சுந்தரையா ஒரு 4-5 வாலிப பெண்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஏதோ ஜப்பான் சில ஆலோசனை பேசி கொண்டிருக்கிறார். நான் வேகமாக படிகள் ஏறி மேலே போகிறேன். இப்படி ரெண்டு சொடக்கு போட்டு கூப்பிட்டார். வேறு எப்படி என்னை சொடக்கு போட்டு கூப்பிட்டார்? அப்படி என்னை கூப்பிட்டதே கிடையாது. சொடக்கு சத்தம் கேட்டு திரும்பி போகிறேன். இப்படி கை காட்டினான். கிட்ட போன உடனே ஓங்கி அடிப்பது போல் அந்த ஷர்ட்டில் 2 அடிச்சார். ஓங்கி விளையாட்டாக இல்லை, கொஞ்சம் வீரியத்தோடய அந்த அடி விழுந்தது. 2 தட்டிட்டு சொன்னார், ஒன்று இங்கே போடும், இல்லாவிட்டால் இங்கே வெட்டும் என்றார். ஒன்று இங்கே போடும், இல்லாவிட்டால் இங்கே வெட்டும் என்றார். ஒருவேளை இந்த வாலிப பிள்ளைகள்லாம் கொல்ல என்று சிரித்திருக்கலாம், எனக்கு தெரியாது. கண்டிப்பாக சிரித்திருப்பார்.
அடுத்த கையை நான் இழுத்து விட்டேன். ஒருவேளை 1976 இருக்கும். இன்றைக்கு 40-42 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இதுவரைக்கும் நமக்காக கைப்பட்டது கிடையாது. என் பாஸ்டர் ஏன் அப்படி கண்டித்தார், அது மற்ற வாலிப பிள்ளைகள் முன்னால் வைத்து கண்டித்தார், ஏன் சபையில் வேறு யாருமே முக்காய்ப்பை கை போட மாட்டாங்களா என்று பார்த்தால், அன்றைக்கு அந்த சபையிலே முன்னால் நின்று பாடுகிற ரெண்டு சகோதரர்கள் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும், ரெண்டு பேருமே இப்படி தான் ஷேர்ட்டை முக்கா கை மடித்து விட்டுட்டு தான் முன்னால் நிற்பாங்க. ஏன் அவங்க கையில் அடிக்கலை, ஏன் அவங்க கையில் தட்டலை, ஏன் என்னை மாத்திரம் கண்டித்தார் என்றால், அன்றைக்கு ஒன்று எனக்கு தெரியும், நான் அவருடைய பார்வையில் விசேஷித்தவன். அவர்கள் கோபப்படலை, பாடம் படிச்சுக்கிட்டேன். கடிந்து கொள்ளதில் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களுக்கு ஞானம் வரும். ஏன் இஷ்டம், இது ஏன் முடி, நான் ஏன் இஷ்டப்படி செய்வேன், உங்கள் அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டேன், அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டேன், யாரும் இது என்னது, நான் ஏன் இஷ்டப்படி செய்வேன் என்றால் நெடுகவே போய் தண்டிக்கப்படுவீர்கள், நெடுகவே போய் தண்டிக்கப்படுவீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எந்த அளவுக்கு கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஞானம் உள்ளவர்களாக மாற முடியும். கடைசியாக ஒரு குறிப்பை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வாசியுங்கள் நீதிமொழிகள் 6:6. நீதிமொழிகள் 6:6. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். லேர்ன் பண்ணுறதுனால அவர் எதிலிருந்து வேண்டுமானாலும் நம்ம ஞானத்தை கற்றுக்கொள்ள முடியும். வேதத்திலிருந்து ஞானத்தை கற்றுக்கொள்ள முடியும், ஞானிகளின் ஆலோசனையிலிருந்து ஞானத்தை கற்றுக்கொள்ள முடியும், கடிந்து கொள்ளுதலிருந்து ஞானத்தை கற்றுக்கொள்ள முடியும், நம்மை சுற்றி இருக்கிற மிக சாதாரண காரியங்களிலிருந்தும் ஞானத்தை கற்றுக்கொள்ள முடியும். ஒரு எறும்பின் இடத்திலிருந்து கூட நம் ஞானத்தை கற்றுக்கொள்ள முடியும். நீதிமொழிகள் 8:2 வாசியுங்கள். அது வழி அருகே மேடைகளிலும், அது என்றால் ஞானம், ஞானம் வழி அருகே மேடைகளிலும் நாற்சந்திகளிலும் நிற்கிறது. 4 ரோடுகள் சந்திக்கிற இடத்திலும் ஞானம் நிற்கிறது. அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு துணிக்கும். பேதைகளே விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையா இருங்கள், புத்தியுள்ள சிந்தையா இருங்கள், கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். ஞானத்தினுடைய உதடுகள் உத்தமமான காரியங்களை தான் வசனிக்கும், என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவறுப்பானது. விக்கெட்னஸ், கேலி, பரியாசம், பொய், புரட்டு, ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவறுப்பானது. என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை, அவைகளில் எல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாயிருக்கும். ஞானத்தை பெற்றவர்களுக்கு எல்லாம் ரைட்டாக இருக்கும், சரின்னு தெரியும், யதார்த்தம், ட்ரூ. ஆமாம், நீ சொல்கிற சரி தான், ஆமாம் எங்கள் அம்மா சொல்கிற சரி தான், ஆமாம் எங்கள் அப்பா சொல்கிறது சரி தான், ஆமாம் எங்கள் டீச்சர் சொல்கிறது சரி தான், வீட்டில் போகிறோன்னா ஹோம்ஒர்க் செய்யன்னு சொல்கிறாங்கல்ல, எங்கள் டீச்சர் சொல்கிறது சரி தான், இதை 10 எழுதிட்டுவான்னு சொல்கிறாங்கல்ல, எங்கள் டீச்சர் சொல்கிறது சரி தான், எங்கள் அம்மா சொன்னாங்கல்ல அப்படியே தெருவில் நிற்காதுன்னு சொன்னாங்கல்ல, எங்கள் அம்மா சொன்னது சரி தான், அன்றைக்கே பாஸ்டர் சொன்னார்ல அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி பாஸ்டர் சொன்னது சரி தான். ஞானம் உள்ளவனுக்கு இவைகளெல்லாம் யதார்த்தமாக தெரியும். புத்தியினனுக்கு மூடனுக்கு இவர்கள் எல்லாம் தவறாக தெரியும். ஆமாம், ஹாலிடேயில் என்ஜாய் பண்ணோம்னா வீட்டுக்கு போனால் பாடம் படிக்க சொல்கிறாங்களே, புத்தியினனுக்கு இது வந்து எரிச்சலாக இருக்கும், மூடனுக்கு முட்டாளுக்கு. ஞானம் உள்ளவனுக்கு இவைகளெல்லாம் யதார்த்தமாக இருக்கும். நீதிமொழிகள் 9:1-6 வாசித்து முடிப்போம். ஞானமொழிகள் 9:1. ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியினனை நோக்கி, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வர கடவன். ஞானத்திட்ட வாப்பா,
பேதையா இருக்கிய, எடுப்பார் கைப்பிள்ளையா இருக்கிறிய, யார் சொன்னாலும் நம்பி பின்னால போறிய, என்கிட்ட வாப்பா ஞானத்திட்ட வாப்பா கூப்பிடுது. தெருல நிக்க இந்த பிரிக்லின் ரோட்ல பெண்ணு இல்லைங்க, ஞானத்தை கற்றுக்கொள்ளலாம். ஒரு சவ ஊர்வலம் போகும், ஒருத்தன் குடிச்சிட்டு விழுந்து கிடப்பான், வேலை வெட்டி இல்லாமல் ரெண்டு பேர் கேரம் ஆடிக்கிட்டு இருப்பான், பாருங்க ஞானம் கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். நான் மாத்திரம் கத்தருடைய பிள்ளையாகலன்னு அப்படி தானே குடிச்சிட்டு விழுந்து கிடப்பேன், இப்படி தானே அடிப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன். ஆண்டவர் என்னை காத்தாரே, ஆண்டவர் என்னை காப்பாற்றினாரே. பிரியமானவர்களே, வாசியங்கள் தொடர்ந்து. புத்தீனை நோக்கி, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன், நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து ஞானத்தின் ஆகாரத்தை சாப்பிட்டு, ஞானம் உங்களுக்காக வைத்திருக்கிற புத்திமதிகளை சாப்பிட்டு. இதுதான் கருகலான பொருட்கள். இவ்விடத்தில் வந்து என் போஜனத்தை சாப்பிட்டுன்னா என்ன போஜனம்? ஞானம் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆலோசனைகள், ஞானம் உங்களுக்காக வைத்திருக்கிற புத்திமதிகள், ஞானம் உங்களுக்காக வைத்திருக்கிற செல்வங்கள். ஒருவன் இவ்விடத்தில் வந்து இவைகளை புசித்து, நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். ஞானம் சொல்றதை கேளு, அந்த திராட்சை ரசம் உனக்கு இன்பத்தை தரும். ஞானத்தினுடைய வழிகள் எல்லாம் இன்பமானவைகள் என்று அன்றைக்கு பார்த்தோம். நல்ல இன்பமா இருக்கல, ஞானம் உனக்காக வார்த்தை வைத்திருக்கிற திராட்சை ரசம் உன் வாழ்க்கையில் இன்பத்தை தரும். உன் அந்திய காலத்திலேயும் நீ இன்பமா இருப்ப, நல்ல சந்தோஷமா சமாதானமா இருப்ப. ஏன் பிறந்தேனோ ஏன் பிறந்தேனோ என்றல்ல. இன்றைய காலையில் கூட நாங்கள் பேசுகிறோம், எவ்வளவு நாள் கர்த்தர் பலன் தருகிறாரோ அவ்வளவு நாள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், அவ்வளவு நாள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் இந்த சந்ததிக்கும் வரப்போகிற சந்ததிக்கும் கர்த்தர் பலம் தரும் மட்டும் ஆசீர்வாதமாக இருக்க. அப்போ இருக்கிறதுல ஒரு பயம் இருக்கிறது. பவுல் சொல்லுவார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து தேவனோடு இருப்பது எங்களுக்கு லாபம், இந்த சரீரத்தில் இருப்பது உங்களுக்கு லாபம், ரெண்டில் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரியலையே என்பார். பிரியமானவர்களை இப்போ தெரிகிறது ஒன்று, நாம் ஞானமாக இருப்போமானால், ஞானத்திருத்தில் வருவோமானால் அந்த திராட்சரசத்தை பருகுவோம், அந்த இன்பத்தை பருகுவோம். வாழ்வதே இன்பமாக இருக்கும், சாவதே இன்னும் இன்பமாக இருக்கும். சிலருக்கு வாழவும் பிடிக்கவில்லை, சாகவும் தைரியம் இல்லை, வாழவும் பிடிக்கவில்லை சாகவும் தைரியம் இல்லை. அவர்களுக்கு வாழ்வும் இன்பமாக இல்லை, சாவும் இன்பமாக இருக்காது. சில வேளைகளில் வாழ்வை விட சாவு பெற்றோ என்று சொல்ல தெரிந்து கொள்ளுகிறார்கள். நீங்கள் ஞானமாக இருப்பீர்களானால் வாழ்வும் இன்பமாக இருக்கும், சாவும் இன்பமாக இருக்கும். வாழ்வும் இன்பமாக இருக்கும், சாவும் இன்பமாக இருக்கும். என்னிடத்தில் வந்து நான் தரும் திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். ஞானம் தருகிற திராட்சை ரசம் அது இன்பமான ஒரு வாழ்க்கை. எல்லாத்துலேயும் ஒரு இன்பம் இருக்கும். மனைவியோடு வாழ்வது இன்பம், பிள்ளைகளோடு வாழ்வது இன்பம், பேரப்பிள்ளைகளோடு வாழ்வது இன்பம், நண்பர்களோடு வாழ்வது இன்பம், விசுவாசிகளோடு வாழ்வது இன்பம், ஊழியம் செய்வது இன்பம், பிரியமானவர்களை போவது இன்பம், வருவது இன்பம், சத்தியத்தை பேசுவது இன்பம். வாழ்க்கையே இன்பந்தான், வாழ்க்கையே இன்பந்தான். ஞானமாக நடங்க உங்கள் வாழ்க்கை இன்பமாக இருக்கும். வாசியங்கள் ஞானம் கொடுக்கிற ஒன்று, இன்பமான வழிகள். வாசியுங்கள், பேதமையை விட்டு விலகுங்கள், பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். முட்டாள்தனத்தில் ஆங்கிலத்தில் முட்டாள்தனத்தை விட்டு விலகுங்கள், ஃபூலிஷ்னஸை விட்டு விலகுங்கள், தென் யூ ஷால் லிவ். பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். ஏழு காரியங்களை நாம் பார்த்தோம். எப்படி ஞானம் கிடைக்கும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை தரும். ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தரும் என்று ஜெபிக்கும்போது ஞானம் கிடைக்கும். ஞானிகளோடு கூட பழகும்போது, ஞானிகள் உங்களுக்கு தோழனாக இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஞானம் வரும். பிரியமான வேதத்தில் உள்ள கருகலான கருத்துக்கள்,
பெரியவர்கள் சொல்லுகிற கருகளான கருத்துக்கள், பாட்டி தாத்தா சொல்கிற கருகளான கருத்துக்கள், இந்த கருத்துக்களை சரியாக நீங்கள் விளங்கி கொண்டீர்களானால் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். அந்த கிழவன் சொல்லிட்டு போகிறான், அந்த கிழவிக்கு வேறு வேலை இல்லை, அந்த ஆயா என்ன வளர்கிட்டே இருப்பா என்று நீங்கள் விடுவீர்களேனால் உங்களுக்கு ஞானம் கிடைக்காது. அந்த கிழவி சொல்கிறதெல்லாம் ஞானம் இருக்கு. அந்த 60 வருஷம் அனுபவம் எத்தனையோ பேரை பார்த்துட்டாங்க. இந்த கிழவி சொல்ல அப்படி நிற்காத, பொம்பளை பிள்ளைப்பெல்லாம் போய் வெளியே நிற்காதே, கிழவி வாய முடியும் முட்டாள், அறிவில்லை, உணர முடியலை. அவங்களுடைய கருகளான செய் சொன்ன கருகள் புரிய மாட்டேங்க. ஏன் அந்த தாத்தா அப்படியே வளர்றாரு புரியலை? புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு ஞானம் வந்துடும். நல்ல ஆலோசனையை கேளுங்க. என்ன பிரச்சனையோ யார் ஆலோசனை கொடுப்பாங்களோ அவங்களிடத்துல போய் ஆலோசனையை கேளுங்க. எப்போதும் உங்களை டிசிப்ளின் பண்ணும்போது அந்த டிசிப்ளினுக்கு விட்டு கொடுங்கள், ஞானம் வந்துடும். உங்கள் இஷ்டப்படி செய்யணும்னு நினைங்க. உங்கள் இஷ்டப்படி உங்களை விட்டுட்டாங்கன்னா உங்களால் குடும்பத்துக்கு வெக்க வரும், அம்மாவுக்கு வெக்க வரும், பிள்ளையை பற்றி வளர்த்து வச்சுருக்கா பாருன்னு 4 பேர் பேசுவாங்க, தகப்பனுக்கு வெக்க வரும், சபைக்கு வெக்க கேடாக இருக்கும். இந்த சபையே இப்படி தாங்க, இந்த சபை பசங்க பண்ணுற கூத்தை பார்த்தீங்களா என்று சொல்லி சபைக்கு வெக்க வரும், சமுதாயத்துக்கு வெக்க கேடாக இருக்கும். அப்படி ஒரு மந்திரி நடந்தால் அமைச்சரவைக்கு வெக்கம், எல்லாரும் வெக்கமாக இருக்கும்போது வெட்கக்கேடாக மாறும்போது நல்லதை சொல்கிறது ஏற்றுக்க மாட்டாங்க. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி உண்டு, நிர்வாணிகள் ஊரில் கோமணம் கட்டினவன் பைத்தியக்காரன் அப்படிம்பாங்க. அந்த ஊரில் எல்லோரும் நிர்வாணிகளாக இருக்கிறாங்க. அங்கே எவனாவது ஒருத்தன் இல்லைல்ல நிர்வாணத்தை மறைக்கணும்னு ஒரு கோமணம் கட்டிட்டாங்கன்னா எல்லாரும் அவனை பைத்தியக்காரங்கிறாங்களாம். எல்லாரும் பாவத்திலும் அசுத்தத்திலும் அக்கிரமத்திலும் இருப்பாங்க. அங்கே போய் நான் பாவம் செய்யக்கூடாதுன்னா நம்மளை பைத்தியக்காரன் தான் நினைப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் நினைப்பாங்க. தீமையை விட்டு விலகு, ஞானிகளை உன் தோழனாக எடுத்துக்கொள், நண்பர்களாக நம்பிகளாக பழகு, கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஞானம் வரும். கடிந்து கொள்ளதிலே கேள், எல்லாவற்றுக்கும் மேலாக கற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆர்வம், கற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆர்வம், ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல ஒரு வழியை கற்றுக்கொள்ள வேண்டும். எறும்பின் இடத்துலேருந்து கற்றுக்கொள்ளலாம், சிலந்தியை பார்த்து கற்றுக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, சிலந்தி வலை பண்ணுகிறது, திரும்ப திரும்ப கீழே விழுகிறது, விழுந்தாலும் சோர்ந்து போகாமல் வலை பண்ணுகிறது. அந்த குகையில் இருந்து கொண்டு மன்னன் பார்க்கிறான், 18 முறை சிலந்தி கீழே விழுகிறது, எழும்பி வலை பண்ணுகிறது. ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டான், தோல்வியை எதிர்த்து போராடினான், வெற்றி கண்டான் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம் அல்லவா. அப்போ அந்த சிலந்தி இடத்துலேருந்து ஒரு பாடத்தை படிக்கிறோம். இத்தனை முறைகளை விழுந்தாலும் விடாமுயற்சியோடு அது வலை பின்னுகிறது. நான் ஏன் அப்படி பயந்து குகையிலே படுத்திருக்கிறேன்? வீறு கொண்டு எழுகிறான், உறுதி கொண்ட மனதோடு போகிறான், வெற்றியை பெற்றுக்கொள்ளுகிறான். பிரியமான ஒரு அறிஞர்கிட்ட கேட்குறாங்க, இவ்வளோ ஆச்சரியமாக இதை கண்டுபிடித்தீர்களே. அவர் சொன்னார், இதை கண்டுபிடிப்பதற்கு எனக்கு உதவியாக இருந்ததே 300 முறை எனக்கு வந்த தோல்விகள் என்றார். அந்த தோல்விகள்னு ஒரு பாடம் படிச்சிட்டார். இதை நான் கண்டுபிடித்ததற்கு எனக்கு நான் அடைந்த 300 தோல்விகள் தான் காரணம் என்றார். 300 வகையில் அதை செய்யக்கூடாதுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். எல்லாத்தையும் ஒன்று கற்றுக்கொள்ளுங்க, கண்டிப்பாக ஞானம் அடைவீர்கள். பிரியமானவர்களே, புத்தியினத்தை விடுவீர்களானால், முட்டாள்தனத்தை விடுவீர்களானால், பேதமையை விடுவீர்களானால் பிழைப்பீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஆண்டவரே, எனக்கு இந்த ஞானத்தை தாரும்.